ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இதாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இது சாரல் சீக்ரெட்ஸ் அண்ட் நான் ஸ்ரீமதி. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டேர்ட்டில் வைன் பிளான்ட்டோட கேரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ப்ரோபகேஷனுக்காக நான் கட் பண்ணப்போ எடுத்திருந்த வீடியோ தான். இந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இது வந்து இப்போ இந்த பிளான்ட் வந்து எந்த அளவுக்கு புஷியாக இருக்குது அப்படிங்கிற வீடியோ தான் இது. ஸோ இது இந்த அளவுக்கு வளர்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டேர்ட்டில் வைன் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சின்ன கட்டிங், அதாவது ஒரு 2-3 இன்ச் கட்டிங் வச்சாலே வந்து தாராளமாக வளருது. பட் ஒரு சில காரணத்தினால எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வச்சுருந்தப்போ வந்து வளரலை. அதனால் இந்த டைம் வந்து இந்த பிளான்ட் எப்படி எந்த மாதிரி கேரிங்கில் இருந்தால் வளருதுங்கிறக்க பார்க்குறக்காக ஒரு 3 பாட்ஸில் வந்து நான் மாற்றி வச்சுருந்தேன். 3 different types of pot வச்சுருந்தேன். ஸோ அது 3 different types of place வச்சு தான் பார்த்தேன். ஆக்சுவலி இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டோர் பிளான்ட் கிடையாது. உங்களுக்கு வந்து இன்டோர் பிளான்ட் இல்லைனா உங்களுக்கு சன்லைட்டு, அதாவது இன்டெரக்ட் சன்லைட் கண்டிப்பாக வந்தே ஆகணும். அதாவது வெளிச்சம் இருக்கணும், பட் டைரெக்டாக சன்லைட் இருக்கக்கூடாது. டைரக்ட் சன்லைட் பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு க்ரீனிஷ் கலர் வந்து இந்த டேர்ட்டில் வைன் பிளான்ட்டில் வந்து இருக்காது. ஒரு மாதிரி டார்க் க்ரீனில் ஆயிரும். அண்ட் சீக்கிரமே வந்து லீவ்ஸ் எல்லாம் வந்து பழுத்து விழுக ஆரம்பிச்சிடும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த லீவ்ஸ், ஸ்டெம்ஸ் இதில் எல்லாத்தையுமே வந்து இந்த தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ் எல்லாம் தெரியும், நல்லாவே கொஞ்சம் மொந்தமாக இருக்கும். இது வந்து ஒரு சக்குலண்ட்டோட ஒரு வெரைட்டி தான் இந்த பிளான்ட்டு. இது வந்து மேலே வந்து நீங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுறத விட அது வந்து அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஷைனிங்காக ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பேத்தோஸ்க்கு, அதாவது மணி பிளான்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணுங்கிற அவசியம் இல்லை. தண்ணி மட்டும் ரூட்க்கு மட்டும் விட்டால் போதும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்ஸோட ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. எந்த பூச்சியுமே வந்து இந்த லீவ்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணுறது, இந்த பிளான்ட்டோட பியூட்டி வந்து கெடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இதை வைக்கலாம். அண்ட் வந்து இன்டைரக்ட் சன்லைட் வந்து இல்லாட்டியும் காலையில், இது வந்து ஒரு குழந்த மாதிரி இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும், காலையில் அந்த இளம் வெயில் மட்டும் படுற மாதிரி ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் வச்சா போதும். ரொம்ப அந்த சன்லைட் வந்து ரொம்ப இதாக இருக்கும்போது, அதாவது சன்னோட ரொம்ப சூடாக இருக்கும்போது வந்து அந்த டைரக்ட் சன்லைட் வந்து படக்கூடாது. ஸோ வெளிச்சமாக இருக்கணும், பட் டைரக்ட் சன்லைட்டில் இருக்கக்கூடாது. இந்த மணி பிளான்ட், இந்த கட்டிங் பார்த்தீங்கன்னா, இது கட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து ஒரு ஸ்டெம் வந்திருக்கு. வாட்டர் பாட்டிலில் நீங்கள் பார்த்துருந்தது அதே டைம் தான் கட் பண்ணது. அது எவ்வளோ புஷியாக வளர்ந்துச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டு, இது வந்து டீப்பாக வந்து ரூட் போகாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து க்ரோத் வந்து கம்மியாயிருச்சு. அண்ட் கார்னரில் க்ராஸாக ரூட் போகிறாங்காட்டிக்கு ஹேங் ஆகிற மாதிரி வளரனால கொஞ்சம் சீக்கிரமாக வளருது. ரூட்ஸ் வந்து உள்ள வரைக்கும் போகுது. ஸோ டீப்பாக இருக்கணும், அண்ட் அதே மாதிரி ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா, இது வந்து க்ராஸாக ரூட் போகுது. ஸோ அதனால் அந்த கார்னில் தொங்குற மாதிரி வந்து சீக்கிரமாக வளருது. புதினாலாம் நட்ட வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். ஆனால் அதே மாதிரி கீழே தொங்குற மாதிரி வளர விட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வளருது. சீக்கிரமாகவே அந்த க்ரோத் வந்து இருக்குது. இது வந்து மணி பிளான்ட் மாதிரி தான், டைரக்ட் சன்லைட் இல்லாட்டியும் சன்லைட் எந்த பக்கமாக வளருதோ அதை பார்த்து இது வளர ஆரம்பிக்குது. ஸோ நல்லா க்ரீனிஷாக வளருது. டைரக்ட் சன்லைட் படக்கூடாது. இந்த வாட்டர் கேனில் நீங்கள் காமிச்சிருந்ததும் இதுவும் ஒரே டைமில் வச்சுருந்தது தான். அது வந்து நல்லா டீப்பாக ரூட் போகிறனால நல்லா புஷியாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ரூட் வந்து டீப்பாக போக முடியாதனால இந்த கார்னரில் க்ராஸாக ரூட் போகிற ரெண்டு இது மட்டும் வந்துருச்சு வச்சேன். இது வந்து அந்த வாட்டர் கேன்லேருந்து கட் பண்ணி வச்சது. இது வந்து ஆக்சுவலாக நான் கீழே வச்சுருந்தேன். இப்போ வந்து சரி, இந்த தொங்குற மாதிரி வரும்போது கீழே தரையில் பட்டது, ஏன் கட் பண்ணுங்கிறக்காக இப்போ மேலே தூக்கி வச்சுருக்கேன். இன்டைரக்ட் சன்லைட்டில் வைங்க. அதே மாதிரி கீழே ரூட் வந்து டீப்பாக போகுது. ஸோ பாட் வந்து கொஞ்சம் ஆழமாக போகிற மாதிரி இருக்கணும். அதேமாரி இன்டைரக்ட் சன்லைட்டில் இருக்கணும். வாட்டர் வந்து அடிக்கடி ஊற்ற வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆமாம், இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் வந்து பழுத்திருக்கும். டெய்லி வந்து நீங்கள் வாட்டர் பண்ண வேண்டியதில்லை. அந்த மேலே இருக்க சாயில் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்களவாக நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஓவர் வாட்டரிங் பண்ணால் அதோடைய லீஃப்லாம் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருது. இது பார்த்திங்கன்னா இந்த அந்த இடத்துலேருந்து வெளிச்சம் வரும். ஸோ இங்கே பாதியிலே வந்து இந்த டைரக்ட் சன்லைட் வந்து நின்றோம். ஒரு லைட்டாக ரொம்ப அந்த காலையில் நேரம் மட்டும் அந்த சின்ன அந்த இளம் வெயில் மட்டும் படும். மற்ற
மற்றபடி ஃபுல்லாக வந்து அந்த சூடு சன்னோட சூடு வந்து இதுக்கு வந்து வராது. நான் டெய்லி தண்ணி ஊற்றுவேன். இந்த வாட்டர் கேன் வந்து கொஞ்சம் ஆழம் நல்லாவே ஆழமாக இருக்கங்காட்டிக்கு, அதாவது இந்த டர்ட்டில் வைனோட ரூட்டுக்கு வந்து இது வந்து நல்லாவே ஆழமாக இருக்கனால கீழே தண்ணியெல்லாம் போய் தங்கிடும். அதாவது நான் தண்ணி வெளியே போகிற மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ தண்ணி வெளியே போயிடும், பேலன்ஸ் இருக்க தண்ணி வந்து கீழே நின்றோம். ஸோ மேலே வந்து இதுக்கு வந்து தண்ணி வந்து டிஸ்டர்ப் ஆகாது. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த க்ரீனிஷ் வரணும் அப்படின்னா உங்களுக்கு சன்லைட் படவே கூடாது, ஒரு லீஃப் கூட பழுத்திருக்காது. அதே மாதிரி சின்ன ஒரு சின்ன பூச்சிங் கூட இதில் வராது. இது ரொம்ப நிஜமாலே ரொம்ப அழகான பிளான்ட்டு, அவ்வளோ க்ரீனிஷாக அவ்வளோ அழகாக இருக்கும். டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பிளான்ட்டை விட பெஸ்ட்டு வேறு எதுவுமே இல்லை. ஹேங் பண்ணி விட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.